ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம ஹாரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டேங்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை பார்த்து நான் ஷாக்கே ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டாள்கிட்ட டேங்க் செய்ய கொடுத்தா இது நடக்கும் ஆப்வியஸாக. ஸோ வந்து நீங்கள் இதை பார்த்து ஷாக்கே ஆக தேவையில்லை. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு பைப், மேலே ஒரு பைப் வந்து அவுட்லெட்டுக்கு கொடுத்துருந்தான். இது வந்து ப்ரெஷர் தாங்க முடியாமல் டமால்னு வெடிச்சிருச்சு. அது ஏன் வெடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, பைப் வந்து ரொம்ப லூசா சுத்தினங்காட்டியும் கரெக்டா ஒட்டாதங்காட்டியும். இது வந்து ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணாதான். ஏன்னா வந்து ஒரு ஃபுல்லி மணி மைண்ட் செட்ல இருக்கவங்க கிட்ட வந்து நீங்க டேங்க் செய்ய கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ கொஞ்ச நாச்சு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க கிட்ட போய் நீங்க வந்து டேங்க் செய்ய கொடுங்க. நீங்களும் வந்து உங்க மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்றேன். இந்த டேங்கை வந்து எனக்கு வெறும் ஒரு 400 ரூபீஸ்ல வந்து ஒருத்தர் வந்து எனக்கு ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. அதுதான் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ். ஒரு 400 ரூபீஸ் கொடுத்து ஒரு அறிவாளி கொடுக்கறதுக்கும், 40,000 ரூபீஸ் ஒரு முட்டாளுக்கு கொடுக்கறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். நான் வந்து 40,000 செலவு பண்ணி இந்த டேங்க்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் மட்டுமே வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதை வந்து ரொம்பவுமே சீப்பாக நம்மளால சால்வ் பண்ணலாம். ஸோ இதை நான் முன்னாடியே யோசிச்சிருந்தேன்னா நான் வந்து சீப்பாகவே வந்து நான் இந்த டேங்க் செஞ்சுருக்கலாம். இதே தப்பை வந்து நீங்களும் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஃபிஷ் டேங்க் செய்கிற மாதிரி இருந்தால் நீட்டாக போய் 4-5 இடத்துல விசாரிச்சுட்டு அவங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன டேங்க் செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் வந்து ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் அவங்கள நம்பி நீங்கள் கேஷ் கொடுங்க. ஸோ மற்றபடி வந்து நீங்கள் யாரையுமே பிளைண்டாக நம்பி கேஷ் கொடுக்காதீங்க. இந்த டேங்கை எவ்வளோ ஈஸியாக ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய டேங்க் உடஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த பைப் பாட்டமில் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னால் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் எங்கே எடுத்து வைக்கிறதுனே தெரில. ஏன்னா வந்து என்னோடய ரெட்டைல் கேட் ஃபிஷ் எல்லாம் மோர் தென் 6 kgs ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா ஃபிஷ்ஷஸும் வந்து ஃபஸ்ட்டு வந்து சேஃபாக வைக்க முடிவு பண்ணேன். ஏன்னா அந்த ஹோலை வந்து நம்மளால் அடைக்க முடியாது. நான் அப்பவும் ட்ரை பண்ணி பேப்பர் வச்சு அடைச்சேன். அப்பவும் ட்ரிப் ஆகிட்டே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா என்னோடய அரவணாஸ் எல்லாம் பக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து என்னோடய பீகாக் பேஸ் அதெல்லாம் வந்து 4 feet டேங்க்கில். அப்புறம் என்னோடய ரெட்டைல் கேட் ஃபிஷ் ரெண்டையும் வந்து நான் ஒரு பாண்டில் போட்டு வச்சேன். இதனால எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன நடந்துச்சுன்னா, என்னோடய ரெட்டைல் கேட் ஃபிஷ் எவ்வளோ க்ரோ ஆயிருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்னோடய அல்பினோ ரெட்டைல் கேட் ஃபிஷ் ரொம்பவுமே பெருசாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ரெட்டைல் கேட் ஃபிஷ் நான் வாங்கும் போது நியர்லி 1 feet, 1.5 feet பக்கம்தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே வளர்ந்துருச்சு, ரொம்பவுமே குண்டாயிருச்சு. இதோட கேஜியே பார்த்தீங்கன்னா நியர்லி 6-7 kgs இருக்கும். இதெல்லாம் பார்க்க ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்து டேங்க் ரிப்பேர் ஆன உடனே வந்து என்னோடய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே உள்ளே விட்டேன். ஏன்னா வந்து டேங்க் எனக்கு 1 day ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரெட்டைல் கேட் ஃபிஷ் வந்து ரொம்பவுமே வளர்ந்துருந்துச்சு. நம்மக்கிட்ட வாங்கும் போது நியர்லி 6-7 inches தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மோர் தென் 1.5 feet, அதாவது 2 feet பக்கமே இருக்குது. அதே மாதிரி ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. என்னால் வந்து அதை பிடிச்சி தூக்கவே முடியல. சைடில் வந்து அதுக்கு முள் இருந்துச்சு, அதை வச்சு என்னை குத்திகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி தூக்கி காமிச்சேன். தூக்கும்போது தான் தெரிஞ்சு அது வந்து ரொம்பவுமே மேசிவாக வளர்ந்துருந்துச்சு. இந்த டேங்க்ல வந்து இந்த ரெட்டைல் கட் விஷயனால வைக்கவே முடியாது. இனி வந்து போக போக நான் அப்கிரேட் பண்ணியே ஆகணும். அதனால தான் வந்து உங்களுக்கும் நான் ரெட்டைல் கட் ஃபிஷ் வந்து சஜஸ்ட் பண்ணுறதில்ல. நீங்களுமே வந்து ரெட்டைல் கட் ஃபிஷ்லாம் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா பெரிய பெரிய டேங்க் வந்து அப்கிரேட் பண்ணுற பிளான்லேயே இருக்கணும். ஏன்னா வந்து இது சீக்கிரம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஃபிஷ். ஈஸியாக வந்து உங்களோட டேங்க் கிளாஸ் திக்னஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஈஸியாக அடித்து உடச்சிரும். ஃபைனலி நம்மளோட டேங்க் சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க அவுட்லெட்டையும் கீழே இருக்க அவுட்லெட்டையும் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலேருந்து ஒரு பைப் வரும், அதுக்கு ஒரு ஓப்பன் க்ளோஸ் வால்வ் இருக்கும். அது வந்து கீழே போய் கீழ் பைப்பில் ஜாயின் ஆகும், அதுக்கும் ஒரு ஓப்பன் க்ளோஸ் வால்வ் இருக்கும். ஆனால் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அவுட்லெட். ஸோ இப்போ ரெண்டுமே சேர்த்தங்கட்டி என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து பைப் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதாவது மேலே இருக்க பைப் கீழே இருக்க பைப்போட சப்போர்ட்டில் நின்றுக்குச்சு. இது வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு இது பார்க்கும்போது. இனி வந்து இந்த டேங்க்குக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வர வாய்ப்பே இல்லை. நீங்களும் உங்கள் காசை வந்து பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டேங்க் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷாப்பில் இருக்கவங்க வந்து எப்படி வேணாலும் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறம் போய் நீங்கள் வந்து ஒரு டேங்க் செய்யுங்க. எடுத்தோடனே வந்து இவர் நல்லவர், இவர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் போய் நீங்கள் நான் கொடுத்த மாதிரி ஒரு முட்டாள்கிட்ட போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் என்ன மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கலாம்னு. அதே மாதிரி இன்னும் 2 videos, இந்த டேங்க் பில் பண்ண வீடியோ, அதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போடுறேன். அதையும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க எந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு. அதே மாதிரி நீங்களும் நிறைய வந்து ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க போய் வாங்குங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். மற்றபடி இதில் எனக்கு ஒரு பெரிய லாஸ் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒரு 400 ரூபீஸில் எல்லா வேலையும் எனக்கு முடிஞ்சு.
ஸோ அதனால உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.